அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்திற்கு போனான். அப்பொழுது ராஜ்யபாரத்திற்காகவும் பரிசுத்த ஸ்தலத்திற்காகவும் யூதாவுக்காகவும் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 வெள்ளாட்டுக்கடாக்களையும் பாவனிவாரண பலியாக கொண்டு வந்தார்கள். அவைகளை கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடுங்கள் என்று அவன் ஆசாரியராகிய ஆரோனின் புத்திரருக்கு சொன்னான். அப்படியே ஆசாரியர் காளைகளை அடித்து அந்த இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். ஆட்டுக்கடாக்களை அடித்து அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். ஆட்டுக்குட்டிகளையும் அடித்து அவைகளின் இரத்தத்தையும் பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். பிற்பாடு பாவநிவாரண பலிக்கான வெள்ளாட்டு கடாக்களை ராஜாவுக்கும் சபையாருக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அவைகள் மேல் அவர்கள் தங்கள் கைகளை வைத்தார்கள். இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் சர்வாங்க தகன பலியையும் பாவநிவாரண பலியையும் செலுத்துங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தான். ஆதலால் ஆசாரியர் அவைகளை அடித்து இஸ்ரவேல் அனைத்திற்கும் பாவநிவிர்த்தி உண்டாக்க அவைகளின் இரத்தத்தால் பலிபீடத்தின் மேல் பிராயச்சித்தம் செய்தார்கள். அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகைகளையும் பிடித்து நின்றார்கள். பலியிட்டு தீர்ந்தபோது ராஜாவும் அவனோடிருந்த அனைவரும் தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதெப்படியெனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தியுண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியைச் செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்